ஆர்டர் பலமுடன் இப்போ இன்னைக்கு வெறும் இடியாப்பம் பண்ணுறேன். ஒரு கப் அரிசி சாம்பிள் காட்டுறேன் உங்களுக்கு. இடியாப்பத்தை வச்சு நம்ம நிறைய வெரைட்டி பண்ணலாம். இந்த இடியாப்பம் வந்து நாலஞ்சு வெரைட்டி சேவையில் இடியாப்பம்வாங்க சேவைன்னுவாங்க. இதில் வந்து நம்ம உப்பு போட்டுறேன். உப்பு போட்டுட்டு கொழுக்கட்டைக்கு பண்ணுறா போல தான் நல்லா கொதிக்கிற அப்படியே இதாகணும். உங்களுக்கு இந்த மாசூர் மாவிலே தான் நம்ம பிள்ளைங்க நல்லா ஈஸியாக வந்தோம். சுடு தண்ணியில் போட்டு நம்ம கொழுக்கட்டைக்கெல்லாம் பிள்ளைங்களா அந்த மாதிரி பல கையில் ஒட்டாமல் வருது. இப்படியே இருந்தால் நம்ம அப்படியே பிழிஞ்சிடலாம். ஒரு கப் மாவில் நான் காட்ட சாப்பிட்டுருக்கேன். ஈஸியாக பண்ணலாம். நல்லா வறுத்த மாவும் பண்ணலாம், மிஷின் அரைச்ச மாவுலேயே கூட பண்ணலாம். கொஞ்சம் சூடு பொறுக்கிற இது வேணும். நம்ம கையிலையும் நல்லா கலந்து விட்டுட்டு கை பொறுக்கிற அளவு இருந்தால் இந்த இடியாப்பத்தை வச்சுட்டு நல்லா நிறைய வெரைட்டி பண்ணலாம். இப்போ இதை வந்து சூடு இதில் போட்டுட்டு இப்படிதான் பெய்ய வேண்டியதாக இதான் இடியாப்பம். ஈஸியாக பண்ணிட்டு அப்படியே வந்து நம்ம ஆவி பண்ணி ஸ்டீம் பண்ண வேண்டியதான். இது ஸ்டீம் ஃபுட்டு. ஹெல்த் வைஸ்லேயும் ஆயில் இல்லாத இதுக்கு ஒரு ட்ராப் ஆயில் இல்லாமல் நோயாளி டயபெட்டிக் ஆயிலே இல்லாமல் இருக்கணும் சாப்பிட சொல்லும்போது இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். அஞ்சு நிமிஷத்தில் இந்த இடியாப்பம் பிழிஞ்சிடுறேன். ஒரு கப் ரைஸ் தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ அது தகுந்தாப்பில் இதை வந்து ஸ்டீம் பண்ணுறேன். அஞ்சு நிமிஷத்தில் யாரில் படித்து இது தட்டில் இது பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாக்கா எல்லா வெரைட்டியும் பண்ணிக்கலாம். நம்ம இது வந்து ஸ்வீட் சேவை, ஸ்வீட் சேவை பண்ணலாம், தேங்காய் சேவை பண்ணலாம். தேங்காய் இடியாப்பம், தேங்காய் சாதம் போக இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம ஒவ்வொன்றா பண்ணலாம். சூப்பராக வந்திருக்கு. இது வந்து இடியாப்பம் பாயா எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இது ஒரு ஒரு வெரைட்டி. இதில் வந்து நான் ஸ்வீட்டும் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கேன். இது வந்து சாம்பிள் காட்டியிருக்கேன். லெமன் இடியாப்பம், தேங்காய் இடியாப்பம், தக்காளி இடியாப்பம், ஸ்வீட் இடியாப்பம் ஓனாக காட்டுறேன். நீங்கள் பாருங்கள். ஆல் மிக்சர் வெஜிடபிள் இடியாப்பம் பண்ணுறேன். எல்லாம் பீன்ஸு, பச்சை மிளகாய், ஆனியன், கேப்சிகம், புதினா இடியாப்பம் இருக்குது. இது வந்து இப்போ ஃப்ரை பண்ண போகிறேன். பேரிசெல்லாம் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா வெடிக்கணும். வெடித்த பிறகு இந்த காயை போட்டு நல்லா வரக்குங்க. மிக்சர் வெஜிடபிள் கொஞ்சம் கேப்சிகம் போட்டுட்டேன். எல்லாத்தையும் போட்டு வதக்கிடுங்க. நல்லா கொஞ்சம் வதங்கணும், காயும் வேகணும். மஞ்சத்தூளும் சில்லி பவுடர் போட போகிறேன். இதில் உப்பு உப்பு போட்டுட்டு நல்லா வதக்குறேன். நான் தக்காளியை போட்டுட்டேன். கொஞ்சம் புதினா போட்டுட்டு நல்லா வதக்கி விட்றேன். நான் கொஞ்சமாக சில்லி பவுடர் போடுறேன். வாசனைக்கு நல்லாயிருக்கும். எல்லா காயம் போட்டாலும் கொஞ்சம் வேகத்துக்கு ஒரு கால் ஸ்பூன் தான் போடுறேன். ஏன்னா கேப்சிகம் போட்டுருக்கேன். அதை போட்டுட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் வேகணும். காய் எல்லாம் வெந்த பிறகு இந்த உரியாக்கத்தை போட்டு கிளறி விட வேண்டியதான். வேக போட்டு இப்போ இந்த காயெல்லாம் வெந்திருக்கு. பத்து நிமிஷம் ஆச்சு. இல்லை இந்த உதிரி வச்சுருக்க உரியாக்கத்தை போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுவோம். இடியாப்பம் வெஜிடபிள், மிக்சர் வெஜிடபிள் இடியாப்பம் புதினாலாம் போட்டுருக்கேன்.
மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் கொஞ்சமாக கேப்சிகம் போட்டு வேற கொஞ்சமாக மிளகாய்த்தூள் போட்டேன். கேரட்டு தக்காளி பீன்ஸ் எல்லாம் போட்டு ஒரு மிக்சர் வெஜிடபிள் இடியாகும். எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள், சாப்பிடுங்க, கமெண்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்னுடைய ஏரியா ரெசிபி பார்த்துட்டு நல்லா இது பண்ணுங்கள். மிக்சர் வெஜிடபிள் இடியாப்பம் இதில் வந்து கேரட்டு பீன்ஸ் தக்காளி கேப்சிகம் எல்லாமே போட்டிருக்கேன். கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை போட்டிருக்கேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் பச்சடி ஏதாவது வச்சு சாப்பிட்லாம். என்ஜாய் பண்ணுங்கள்.